வெல்கம் டு சன் பிரதர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி கவர் கத்திரி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கவர் எடுத்துகிட்டு அதை ட்ரையாங்கிள்ஸு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு குச்சி வச்சு பார்த்துக்குங்க. விளக்குமாறு குச்சி கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு குச்சி தான் யூஸ் பண்ணணும் இல்லை, விளக்குமாறு குச்சி கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து டேப்பு வந்து ரெண்டு பக்கமும் அடித்து ஒட்டிடுங்க. கொஞ்சம் ஸ்டிஃபாக ஒட்டுங்க, காத்தடி நல்லா பறக்கும். பின்னாடியும் நல்லா ஸ்டிஃபாக வச்சு ஒட்டுங்க. அந்த கவர் வந்து மடங்கணும், அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக வச்சு ஒட்டினா காத்தடி சூப்பராக பறக்கும். கவர் வந்து நீங்கள் எந்த கவரில் வேணாலும் வச்சு செய்யலாம். இந்த கருப்பு கலர் கவரில் தான் செய்யணும்னு இல்லை. அதுக்கடுத்தது வளைக்கிற குச்சி எடுத்து சைஸ் பார்த்துங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடச்சிட்டு சைஸ் வச்சு பாருங்கள், கரெக்டாக இருந்துச்சுன்னா வச்சு ஒட்டிடுங்க. இது வந்து ஒட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒட்டுங்க, ஏன்னா கவர் வந்து கிழிஞ்சிரும். இது மூங்கில் குச்சி, கவர் கிழிச்சிரும், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக. டேப் வந்து ஃபஸ்ட்டே அடிச்சுட்டு அது மேலே ஒட்டிடுங்க. சைடில் ஒன்று, ஃப்ரண்ட்டில் ஒன்று அடிச்சுட்டு அது மேலே குச்சி வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டும் போதே கேர்ஃபுல்லாக இருங்க, மூஞ்சில் குச்சி வந்து பட்டுரும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. நம்ம காத்தடி முடிஞ்சிருச்சு. இப்போ நடுவில் வந்து ஒரு டேப் வந்து ஒட்டணும். நடுவில் வந்து டேப் ஒட்டலைன்னா அந்த ஸ்டிக்கு வந்து நகரும். காத்தடி விடும்போது ஸ்டிக்கு நகரும், காத்தடி ஒழுங்காக பறக்காது. அதனால் நடுவில் ஒரு ஸ்டிக்குக்கு இருக்குல்ல, அந்த குச்சிக்கு ஒரு டேப் அடிச்சுட்டு நீங்கள் ஏற்றலாம். நம்ம காத்தடி முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.